குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரிப்போர்ட் டிசைன். எய்ம் டு கஸ்டமைஸ் எ ரிப்போர்ட் யூசிங் ரிப்போர்ட் டிசைன் விண்டோ. ப்ரொசீஜர் கிளிக் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் 2007 எம்எஸ் ஆக்சஸ் 2007. கிளிக் நியூ பிளாங்க் டேட்டாபேஸ். சேஞ்ச் த ஃபைல் நேம் அண்ட் டைரக்டரி. கிளிக் கிரியேட் பட்டன். ஸ்டெப் 3. To the leftmost on the window, right-click Table Design View. Enter the table name, enter the field name and data type. Save the table. Step 4. Add record into the table. Click Create Ribbon. Report Design. Click Create Ribbon. From that you select Report Design. In that design, from the design option you click add existing field. Step 6. Save the report. Double click report name to run the application. Save and exit from the window. Start button click panna all programs po alla Microsoft Access 2007 select panna. Select pannumbodhu ipo screen la paakkakoodiya andha window theriyum. அதில் பிளாங்க் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணு. பிளாங்க் டேட்டாபேஸை நீ டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த இப்போ பார்க்குற விண்டோ தெரியும். அதில் பிளாங்க் டேட்டாபேஸ் கீழே ஃபைல் நேம் கேட்கும், டேட்டாபேஸோட நேம் கேட்கும். அதை எங்கே எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நீ பார்த்து கொடுக்கணும். எதுக்காக நம்ம ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறோன்னா அப்போ தான் அதை எப்போ வேணுனாலும் எடுக்க முடியும். நீ சும்மா அந்த எங்கேயாவது கொண்டு சேவ் பண்ணனா தேடி எடுக்கிற கஷ்டம். அதனால் ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ணு. அந்த ஃபோல்டருக்கு உள்ள என்ன பண்ணு, இந்த ஃபைலை சேவ் பண்ணி வை. சேவ் பண்ணி வச்சுட்டு க்ரியேட்டுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணு. க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணதும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் டேபிள் நின்று அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணும்போது டிசைன் வியூ நின்று ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டிசைன் வியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணு. டிசைன் வியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே என்ன கேட்கும், டேபிளுக்கு நேம் கேட்கும். டேபிளோடைய நேம் கொடு. கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணு. ஓகே பட்டனை கிளிக் பண்ணோடனே முதல்ல வெறும் டேபிள் இருந்தது, டேபிளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கியோ அந்த டேபிள் நேமோடு சேர்த்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபீல்டு நேம், டேட்டா டைப் என்னெல்லாம் வேணுமோ அதை கொடு. ஃபீல்டு நேமில் வச்சு கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணுமோ அதை டைப் பண்ணணும். டேட்டா டைப்புக்குள்ளே வச்சு நீ கர்சரை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதில் என்னெல்லாம் டேட்டா டைப் இருக்குன்றது டிஸ்பிளே ஆகும். அடுத்து என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணுன்றதை அந்த செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபீல்ட் நேம், டேட்டா டைப் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணும். செகண்ட் ரோவில் ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு நேராக எக்ஸ் பண்ணி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் க்ளோஸ் பட்டன். அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண உடனே அந்த நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேபிள் நேமோட பிளாங்க் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அந்த பிளாங்க் ஸ்க்ரீனில் வச்சுட்டு டேபிள் நேம் பக்கத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் என்று அந்த ஆப்ஷனை கொடு. ஓப்பன் ஆப்ஷனை கொடுக்கும்போது கொடுத்து என்ன பண்ணணும், ஒரு பத்து ரெக்கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்டோட பேர், 10 பேருக்கும் அந்த டோட்டல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நேமை மட்டும் என்டர் பண்ணு. இந்த டோட்டல் ஆவரேஜில் நீ அந்த ஃபீல்டு வைக்க வேண்டாம். ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த டேட்டாபேஸை வச்சு ரிப்போர்ட் டிசைன் பண்ணதுனால இங்கே டோட்டல் ஆவரேஜ் இந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது. நீ க்வெஸ்சனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணு. இப்போ இந்த ரிப்போர்ட் டிசைனுக்கு உனக்கு டோட்டல் ஆவரேஜ் தேவையில்லை, மற்ற காலம்ஸ்லாம் வச்சுக்கோ. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரிப்போர்ட் டிசைன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரிப்போர்ட் டிசைன் ஆப்ஷனை நீ கிளிக் பண்ண உடனே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீ என்ன பண்ணணும், டிசைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். முதல்ல க்ரியேட் ரிபனில் போய் கிளிக் பண்ணும்போது ரிப்போர்ட் டிசைன் ஆப்ஷன் வரும். அடுத்து திரும்ப டிசைன் ஆப்ஷனை, டிசைன் ரிபனை செலக்ட் பண்ணணும். மேலே ஹோம், க்ரியேட் எக்ஸ்டர்னல் டேட்டா, அடுத்து டேட்டாபேஸ், டெக்ஸ்ட், டிசைன் இருக்கு இல்லையா,
லைட் எல்லோ கலரில் அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கலாம், அந்த கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அந்த க்ளோஸ் பட்டனுக்கு நேராக கீழே அங்கே எல்லோ கலரில் ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ்ன்னு அந்த ஐக்கான் இருக்குல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணும்போது உனக்கு இந்த விண்டோ வரும். அது சைடில் நீ டேட்டா பேஸில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தியோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சைடில் டிஸ்பிளே ஆகும். சைடில் அந்த ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு இனி ஒரு காலம் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதில் மவுஸ் பாயிண்டரை வச்சு என்ன பண்ணும், கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஃபீல்டையும் டீட்டெயில் இனி ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, டீட்டெயில் செக்ஷனில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். இப்படி நீ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி முடித்த பிறகு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணும், இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணும்போது சேவ் பண்ணணுமா நினை கேட்கும், அதுக்கு எஸ் நினை கொடுக்கணும். கொடுத்ததும் என்ன பண்ணும், ரிப்போர்ட்டுக்கு ஒரு நேம் கேட்கும், அதுக்கு அந்த நேம் கொடுக்கலாம். அல்லது டிஃபால்ட்டாக அந்த ரிப்போர்ட் ஒன்றுனே இருந்தால் போதும்னா ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே பட்டனை நீ கிளிக் பண்ணும்போது உன்னுடைய டேட்டா பேஸில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நீ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தியோ எல்லாமே என்ன பண்ணும், அந்த ஸ்க்ரீனில் இப்படி ஒன் பை ஒன்னாக கீழே டிஸ்பிளே ஆகும். இந்த ரிப்போர்ட் க்ளோஸ் பண்ணி முடித்ததும் முதல்ல உனக்கு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது உன்னுடைய டேபிளோட நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா, அதே மாதிரி சைடில் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணாலே அந்த ரிப்போர்ட்டோடைய ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அந்த ரிப்போர்ட் ஐக்கானை நீ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக ரிப்போர்ட் ஒன்றுன்னு இருந்து அதே நேமை நீ ஓகே கொடுத்துருந்தனா டேபிளுக்கு நேமுக்கு கீழே ரிப்போர்ட் ஒன்றுன்னு டிஸ்பிளே ஆகும். அதை நீ டபுள் கிளிக் பண்ணும்போது இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறல, அதே மாதிரி ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக அந்த டேட்டா பேஸில் எத்தனை இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் என்டர் பண்ணியிருக்குன்னா அந்த 10 பேரோட இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகும். இல்லை உனக்கு காலம் வைஸாக வேணும், ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக வேணால் காலம் வைஸாக வேணும்னா என்ன பண்ணணும், டிசைன் பண்ணும்போது இப்படி ஒவ்வொன்றத்தையும் ட்ராக் பண்ணி வைக்கணும். ட்ராக் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணணுன்னா, நீ ட்ராக் பண்ணும்போது ரெண்டெனம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர்னு நீ அந்த டீட்டெயில்ஸ் செக்ஷனுக்கு உள்ளே ட்ராக் பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பர்னு நீ ரெண்டு தடவை வரும். அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லோ கலரில், இப்போ சிக்கு கர்சர் தெரியுது இல்லையா, அதில் எல்லோ கலர் மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்டரில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கு இல்லையா சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனை கொடுக்கணும். கட் ஆப்ஷனை கொடுத்துட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போது அந்த எல்லோ கலரில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எந்த லொக்கேஷனில் இருந்ததோ அங்கேயே இருக்கும். நம்ம பேஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது இப்போ இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அங்கே போய் அந்த ஸ்க்ரீனுக்கு எடிச்சுட்டு போய் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணி வைக்கணும். அதை இழுத்து ஆர்டராக வைக்கணும். இப்படி இழுத்து வைக்கும்போது நீட்டாக என்ன பண்ணணும், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பர் நேமு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இப்படி வரிசையாக அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று கீழே ஒன்றா நீ அரேஞ்ச் பண்ணனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜில் போய் டிஸ்பிளே ஆகும், ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக டிஸ்பிளே ஆகும். இப்படி நீ வரிசையாக காலம் வைஸாக நீ அரேஞ்ச் பண்ணி வச்சேன்னா எல்லாமே ஒன் பை ஒன் கீழே டிஸ்பிளே ஆகும். இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா கீழே ஃபூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபூட்டர் ஆப்ஷனை ட்ராக் பண்ணி டீட்டெயில் செக்ஷன் பக்கத்தில் கொண்டு வரணும். டீட்டெயில் செக்ஷன் பக்கத்தில் நீ கொண்டு வந்து இழுத்து வச்சுட்டேன்னா என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் இதோ இருக்கு இல்லையா பேஜ் ஃபூட்டர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பேஜ் ஃபூட்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு காலம் மேலே வரையிலும் தூக்கி அந்த பேஜ் ஃபூட்டருக்கு மேலே வச்சு நீ கர்சரை கிளிக் பண்ணும்போது டபுள் ஆரோ வரும். டபுள் ஆரோ வரும்போது இப்படி மேலே தூக்கி விட்டு ஒரே ஒரே காலம் மட்டும் தெரிகிற மாதிரி நீ இப்படி வச்சேன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம் இல்லையா, அவுட்புட்டில் பார்த்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கீழே வரிசையாக டிஸ்பிளே ஆகும்.